எல்லோருக்கும் வணக்கம். பிபி ஃபோர் தெலுங்கு டே டென்னுக்கான ரிவ்யூ ஸ்டார்டிங்கில் வந்து ஹரிகா வந்து அபிஜித்துக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து நோயல் வந்து லெஷியா அண்ட் சுஜாதாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டிவி போவாங்க, டிவிக்கும் வந்து நோயல் வந்து சாப்பாடை போட்டுக்கொண்டு வந்து ஊட்டி விடுவாங்க. ஸோ இது ஒரு சீன், ரெண்டு சீன் முடிஞ்சது. மூணாவது சீனில் வந்து ஹாலில் வந்து மோனல் அண்ட் அபிஜித் வந்து பேசிக்கொண்டிருப்பாங்க. அப்போ அபிஜித் வந்து மோனல் வந்து அபிஜித் கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அபிஜித் வந்து சொல்கிறாங்க, மூணு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேர் உண்மையாக இருந்தாங்க, ஸோ அப்படியே போச்சுது அப்படின்னு. அப்போ அகெயின் அபிஜித் வந்து மோனல்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கிளா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு. மோனல் சொல்லுவாங்க, காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே பேசிக்கொண்டிருப்பாங்க. ஸோ அடுத்த சீன் மார்னிங் விடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் சாங். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். அந்த டைமில் வந்து கார்டன் ஏரியாவில் அகில், மகாபோ, சகில் அண்ட் டிவி. ஸோ டிவி வந்து அகிலை வந்து டீஸ் பண்ணுவாங்க, ஏ அகில் மோனலுக்கும் உனக்கும் சம்திங் சம்திங், நீங்கள் தான் அடிக்கடி பேசிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ மகாபோ அண்ட் சகிலும் ஜாயின் பண்ணி டீஸ் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பண்ணுவோம்ல அப்படி. ஸோ அடுத்த சீனில் மோனல் அண்ட் அகில், மோனல் வந்து குக்கிங் டேபிளில் வந்து உட்காந்துருப்பாங்க, அகில் நின்று கொண்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் சப்பாத்தியோ தோசையோ சாப்பிட்றாங்க. அப்போ மோனல் வந்து அகில் கூட்டி விடுவாங்க, அகில் வந்து மோனல் கூட்டி விடுவாங்க. இங்கால வந்து லேஷியா, அங்கால ஒரு அங்கால வந்து கல்யாணி, அவங்க வந்து கல்யாணி வந்து தோசை சுட்டு கொண்டிருப்பாங்க, தோசையோ சப்பாத்தியோ சுட்டு கொண்டிருப்பாங்க, லேஷியா வந்து அங்கால உட்கார்ந்துருப்பாங்க. இது ஒரு சீன். ஸோ அடுத்த சீனில் அகெயின் அகில் அண்ட் மோனல். ஸோ அவங்க பேசிக்கொண்டிருக்கும் போது கேமரா வந்து கேமராவை பார்த்து மோனல் சொல்லுவாங்க, ஏய் நாங்கள் சீக்ரெட் பேச போகிறோம், நீங்கள் இங்கே பார்க்க வேணும், மங்களை பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதோட சீன். ஸோ அடுத்த சீனில் ஹரிகாவுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொண்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஹவுஸ்மேட்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் ஹோல்ட் இருப்பாங்க, ஹரிகா முன்னுக்கு நிற்பாங்க, ஹவுஸ்மேட்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஹரிகா வந்து கேட்பாங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹவுஸ்மேட் சூப்பர் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹரிகா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருந்துச்சு, மோஸ்ட்லி பாய்ஸுக்கு பிடிச்சிருக்கும், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஹரிகா வந்து அகிலை கூப்பிடுவாங்க. ஸோ அகிலோட சேர்ந்து ஒரு ஃபேஷன் ஒன்று, இந்தியன் சாங், இந்தியன் படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்துச்சு இல்லை, அதுக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஒர்க் மாதிரி, ஒரு ஃபேஷன் டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி பாட்டி அண்ட் நோயலோட சேர்ந்து ஹரிகா வந்து ட்ராமா பண்ணுவாங்க, அதாவது பாட்டிக்கிட்ட ஹரிகா சொல்கிறாங்க, ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ராமா, ஒரு ட்ராமா ஷோ மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மகாபோக்கு வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, உங்கள் ஜிம் இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு. ஸோ மகாபோ வந்து அந்த ஜிம் ஃபிட்னஸ் மாதிரி ஷர்ட்டெல்லாம் கழட்டி அப்படி காமிக்கிறாரு. ஸோ அதோட ஹரிகா வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஒர்க் வந்து வடிவாக பண்ணாங்க, செமையாக இருந்துச்சு, பாய்ஸ் என்ஜாய் பண்ணோம், பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த சீன் வந்து அகில் அண்ட் மோனல் பாத்ரூமுக்குலேருந்து பேசிக்கொண்டிருக்காங்க. ஸோ அடுத்த சீன் வந்து ஸ்விமிங் பூல். ஸோ அதில் வந்து அபிஜித், நோயல் அண்ட் ராஜசேகர் குளிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ ஹரிகா போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து டிவி வராங்க. ஹரிகா சொல்கிறாங்க, உங்கள் மூணு பேருக்குள்ளேயுமே ஒரு போட்டி ஒன்று வைப்போம், யார் ஃபஸ்ட்டாக இப்படி போயிட்டு இப்படி வாரீங்க அப்படின்னு பார்ப்போம்னு நீந்தி. ஸோ அதில் வந்து வின் பண்ணுற ஆளுக்கு வந்து நானும் டிவியும் வந்து ஃப்ளையிங் கேஸ் தாரோம் அப்படின்னு. ஸோ அதில் அபிஜித் வின் பண்ணுவார். ஸோ உடனே அவங்க வந்து ஃப்ளையிங் கேஸ் கொடுப்பாங்க. இது ஒரு சீன். ஸோ அடுத்த சீனில் வந்து டிவி அண்ட் ராஜசேகர், ஸோ அவங்க வந்து ஒரு மலையாள பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுவாங்க, செமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த சீன் வந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த டைமும் வந்து மோனல் வந்து அகிலுக்கிட்ட போய் நின்று போட்டு இவங்க அவங்களை கூட்டி விடுவாங்க, அகில் மோனல் கூட்டி விடுவாங்க, மோனல் வந்து அகில் கூட்டி விடுவாங்க. ஸோ இங்கெல்லாம் அபிஜித் வந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார், கேமராவில் அபிஜித்தை ஃபேஸை காமிப்பாங்க. ஸோ அது ஒரு சீன் முடிஞ்சுது. ஸோ அடுத்த சீன் வந்து சுஜாதா அவங்கள பிக் பாஸ் கூப்பிட்டு கதைச்சு கொண்டிருப்பாங்க அந்த ரூமுக்குள்ளே. ஸோ அதோட டாஸ்க்கு ஃபைல் இருக்குது, நீங்கள் தான் டாஸ்க்கை ஹவுஸ்மேட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு, இந்த வீக்குக்கான டாஸ்க். ஸோ சுஜாதா வந்து ஹாலில் வந்து எல்லோரும் இருக்க சொல்லுவாங்க, இந்த டாஸ்கோட பேர் பிக் பாஸ் டிவி, அதாவது என்டர்டெயின்மெண்ட் டிவி. ஸோ ரெண்டு டீம், ஸோ அதாவது ஏழு ஏழு பேர் இருக்காங்க, ஏழு பேர், அதாவது ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அவர் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அந்த ட்ராமாவோட பேர், அந்த கதாபாத்திரம் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ட்ராமா பண்ணி நடிக்கணும், அதை வந்து இன்னொரு டீம் வந்து இந்த ஒரு ஆடியன்ஸை வந்து பார்க்கணும், சீரிங் பண்ணணும் அப்படி. ஸோ இப்போ வந்து ஒரு டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுது. ஸோ அடுத்த நாளையான எபிசோடில் அடுத்த டீம் வந்து எபிசோடு அந்த அந்த ட்ராமா வந்து பண்ணுவாங்க. ஓவரால் வந்து செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அகில், அபிஜித், மோனல், ஸோ மூணு பேருமே எனக்கு ஃபேவரட். அவங்களுக்குள்ள ஃபைட் வராமல் இருக்கணும், இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஹரிகா, சோயல், நோயல், லெஷியா, சுஜாதா, ஸோ எல்லாருமே வந்து நல்லவங்களாக இருக்காங்க. யாரை சப்போர்ட் பண்ணுறேன்னு சத்தியமாக தெரியலைங்க. பிபி ஃபோர் தெலுங்கு வேறு லெவல்.
ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போ பாய், ஹாவ் எ கிரேட் டே.